ஹே ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காவலர் தேர்வு முக்கிய வினாக்கள் பகுதி 12 தான் பார்க்க போகிறோம். முக்கியமான கேள்வி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனலில் போய்ட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். நான் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே உங்களால் ஆன்சர் கெஸ் பண்ண முடியாதுன்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் மிக குறைவான எண் கொண்ட மாவட்டம். பாலின விகிதம் தமிழ்நாட்டில் எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னா தருமபுரியில் தான் குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் மிக அதிக எண் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரியில் தான் அதிக பேர் இருக்காங்க. அதாவது 1000க்கு எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த பாலின விகிதம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கு எடுப்பாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் விசாரித்து இதை மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு இந்தியாவில் வந்து 1872 ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. ஆனால் முழுமையான கணக்கெடுப்பு அப்படின்னா 1881 எடுத்திருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். வரலாறு என்பது எந்த மொழிச்சொல்? வரலாறு அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல், ஓகேவா? நம்ம இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். வரலாறு பரிச்சா கன்ஃபார்ம் நமக்கு இருக்குன்னா மாறிடுவோம், ஏன்னா நிறைய பரிச்சிட்டு இருப்போம் அப்போ ஹிஸ்ட்ரிலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, குடியரசு என்பது எந்த மொழிச்சொல்? குடியரசு அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். இங்கே பாருங்கள், நம்ம குடிச்சிட்டு இப்போது சில பேர் நமக்கு இப்போ குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றுறவங்கள என்ன பண்ணாங்க, போலீஸை லத்தி வச்சு அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசு. மக்களாட்சி என்பது எந்த மொழிச்சொல்? மக்களாட்சி அப்படின்னா அது வந்து கிரேக்க மொழி சொல், ஓகேவா? எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். இப்போ நம்மள மக்களை வந்து நம்ம அரசு எப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு, ஜஸ்ட்டு ஒரு கிறுக்கணை மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு. எந்த ஒரு டேக்ஸு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மள ஒரு கிறுக்கணை மாற்றிடுவாங்களாட்டு, இது இருக்குது டேக்ஸ், அதை பே பண்ணி இதை பே பண்ணுன்னு, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாறு அப்படின்னா கிரேக்கம் கிறுக்கணை மாத்திரம் பரிச்சா. குடியரசு அப்படின்னா லத்தீன், குடியரசு ரோட்டில் சுட்டினா லத்தி வச்சு போலீஸ் அடிப்பாங்க. மக்களாட்சி மக்களை வந்து கிறுக்கனாக மாற்றி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் தான், மறக்காது. உலக மண் தினம் எப்போது அப்படின்னா உலக மண் தினம் டிசம்பர் 5. மிக முக்கியமான கேள்வி இது. உலக மலைகள் தினம் எப்போனா டிசம்பர் 11. பசுமை புரட்சி எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1966 கொண்டு வந்திருப்பாங்க. சில டைம் வந்து 67 கூட கேட்பாங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ண வரைக்கும் 1966 அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. இதை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சுவாமிநாதன், ஓகேவா? எம்எஸ் சுவாமிநாதன் தான் கொண்டு வந்திருப்பார் இந்தியாவுக்கு. பசுமை மாறா புரட்சி அப்படின்னு ஒரு புரட்சி இருக்குது. இது வந்து 2017 கொண்டு வந்திருப்பாங்க. வெண்மை புரட்சி அப்படின்னா 1970 வந்து வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவரை கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். எம்ஜிஆர் பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1988 வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்துருப்பாங்க. 1986 வந்து அவர் வந்து சட்ட மேலவை ஒழிச்சிருப்பார். தமிழ்நாட்டில் சட்ட மேலவைக்கு வந்து சட்டப்பிரிவு விதி வந்து 169, அடிக்கடி கேட்பாங்க இந்த பிரிவு. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் நூலின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்னா இது வந்து அம்பேத்கர், ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கோங்க, பொருளாதார ரிலேட்டாக ஒரு கொஷின். நிறைய பேர் வந்து ஆடம் சிட்னு மார்க் பண்ணிடுவீங்க, ஏன்னா பொருளாதாரம் அப்படின்னா நமக்கு ஆடம் சிட்னா அதிகமாக வந்திருப்பார். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த இதை வச்சு தான் நமக்கு 1934 வந்து ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு RBI பேங்க் இருக்குல்ல, அதுக்கு சட்டம் வந்து 1934 வச்சு இதை வச்சு தான், இந்த கட்டுரையை வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேங்க் வந்து 1935 வந்து ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் இருக்கும். அப்புறம் 1937 தான் வந்து மாற்றிருப்பாங்க பேங்க்கை வந்து மும்பைக்கு. இல்லை முக்கியமான கேள்வி, நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை காதில் நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுவர் யார்? செந்தமிழ் அந்தணர் ஆன்சர் இதுக்கு வந்து இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படும் கவிஞர் வந்து இளங்குமரனார். இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்க அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இதுக்கு வந்து நாடாளுமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னா உச்சநீதிமன்றம். இந்த கொஸ்டின் எஸ்ஐயில் கேட்டிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சித்துறையின் தலைவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து சோம்நாத், அதாவது இஸ்ரோவின் தலைவர். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து யார் அப்படின்னா அவங்க தான் வந்து அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம மாநில தலைவில் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கேட்டிருக்கிறது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எதுனா விதி 76. நெக்ஸ்ட் கொஷின், பஞ்சதந்திர கதைகள் எனும் நூலை எழுதியவர் யார்? பஞ்சதந்திர கதைகள் எனும் நூலை எழுதியவர் வந்து விஷ்ணு சர்மா. நோட் பண்ணிக்கோங்க, பஞ்சதந்திர கதைகள் எனும் நூலை எழுதியவர் வந்து விஷ்ணு சர்மா. அமுக்தா மல்யாதா, ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணாமம் போன்ற நூலின் ஆசிரியர் யார்? எல்லாம் முக்கியமான கேள்வி. அமுக்தா மல்யாதா எனும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க தனியாகவும். ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணாமம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? முத்ராராட்சம் எனும் நூலை எழுதியவர் யார்? முத்ராராட்சம் என்ற நூலை எழுதியவர் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன உடனே விசாக தத்தர். பிரம்ம சித்தாந்தம் எனும் நூலை எழுதியவர் யார்? பிரம்ம சித்தாந்தம் எனும் நூலை எழுதியவர் வந்து ஆன்சர் இதுக்கு வந்து பிரம்மகுப்தர். நெக்ஸ்ட் கொஷின், விக்ரமாங்க சரிதம் எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சரை நோட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்ல போகிறேன். விக்ரமாங்க சரிதம் எனும் நூலை எழுதியவர் வந்து பில்ஹனார். கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அர்த்தசாஸ்திரம் எனும் நூலை எழுதியவர் வந்து யாருன்னு. அது வந்து கௌடில்யர், அப்படி இல்லைனா விஷ்ணுகுப்தர் அப்படின்ற மாதிரி மற்றும் இன்னொரு பேரும் இருக்குது அவருக்கு. கௌடில்யர் இருக்குது, இல்லைன்னா சாணக்கியர். ஓகேவா? 3 பேர் இருக்குது அவருக்கு அர்த்தசாஸ்திரம் எழுதினவனுக்கு. மதுரா விஜயம் எனும் நூலை எழுதியவர் யார்? மதுரா விஜயம் எனும் நூலை எழுதியவர் வந்து கங்காதேவி. ராமசரிதமானாஸ் எனும் நூலை எழுதியவர் யார்? ராமசரிதமானாஸ் எனும் நூலை எழுதியவர் வந்து துளசிதாசர். அப்போ ராமன் லட்சுமணன் அந்த மாதிரி மகாபாரத்தில் வரும்ல. ஸோ ராமன் வந்து துளசி, அவர் காட்டில் தானே இருப்பார் 14 வருஷம். ஸோ துளசி அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. எல்லாம் ஜஸ்ட் மறக்காமல் இருக்கும் ஒரு க்ளூக்காக தான். நெக்ஸ்ட் கொஷின், குஜராத்தின் வரலாறு எனும் நூலை எழுதியவர் யார்? குஜராத்தின் வரலாறு ஆன்சர் இதுக்கு வந்து ஹோமச்சந்திரர். குஜராத்தில் தான் ஒரு வீர் இருக்குது ஹோம். குஜராத்தின் வரலாறு என்னும் நூலை எழுதியவர் ஹோமச்சந்திரன். ராஜா தரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து கல்கனார். இது அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஷின். ராஜா தரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் வந்து கல்கனார். காவிய தரிசனம் என்னும் நூலை எழுதியவர் யார்? காவிய தரிசனம் இந்த நூலை எழுதியவர் வந்து தந்தி புலவர். பிருத்திவிராச ராசோ என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிருத்திவிராச ராசோ இந்த நூலை எழுதியவர் வந்து ஆன்சர் வந்து சந்தபரிதை. ஓகேவா? ஒரு தடவை ரிப்பீட் பண்ண வச்சு நான் ஒரு 10 கேள்விக்கு மேலே நூல் கேட்டிருப்பேன். ஒரு தடவை நீங்கள் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியா சீனா போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து 1962. ஓகேவா? இந்தியா சீனா போர். இதே இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னா 1971 ஒரு தான் நடந்திருக்கும். பாபர் நாமா எனும் நூலை இயற்றியவர் யார்? பாபர் நாமா எனும் நூலை இயற்றியவர் வந்து பாபர் தான். ஓகேவா? ஈஸி. இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து எப்போ அப்படின்னா 1971, ஆல்ரெடி சொன்னது தான். நெக்ஸ்ட் கொஷின், பச்பன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்று இயக்கம் அமைப்பை நிறைவேற யார்? அதாவது பச்பன் பச்சா வந்தோலன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். எதுக்காக அப்படின்னா இளமை இப்போ சின்ன பசங்களாக இருக்கவங்களை வந்து வேலைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி, கீதா கோவிந்தம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? கீதா கோவிந்தன் படம் தெரியும். ஸோ ஜெயதேவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயகுண்ட டிரைவர் அப்படின்ற மாதிரி அவர் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹீரோ பேர். ஸோ நீங்கள் ஜெயதேவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. எந்த பொது தேர்தலில் இந்தியா நோட்டாவை அறிமுகம் செய்தது? மிக மிக முக்கியமான கேள்வி. எப்போ வந்து நோட்டா நன் ஆஃப் த எபோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எப்போ, அதாவது மேலே வந்து நிறையா அரசியல்வாதிகளோட பேர் இருக்கும், இவங்க யார் வேணாம் நோட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், நான் யாருக்குமே என் ஓட் போடல அப்படின்ற மாதிரி. அது எப்போ அறிமுகம் செய்தாங்க இந்தியாவில் அப்படின்னா 2014 வந்து அறிமுகம் செய்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியா எத்தனையாவது நாடாக நோட்டாவை அறிமுகப்படுத்திடு? இந்த கொஷின் தான் சொல்லான்றேன். இங்கே பாருங்கள், நம்ம இந்தியா வந்து 14வது நாளில் 2014 நம்ம ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துகிறோம் நோட்டா அப்படிங்கிறத. இப்போ இருக்க சுச்சேஷ்டப்பட்ட நோட்டாகிற ஓட்டே போடணும் போல் இருக்குது. முதலை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? முதலை பாதுகாப்பு சட்டம் 1975. நெக்ஸ்ட் கொஷின், பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? பென்சிலின் ஓகேவா, பென்சிலின் தடுப்பூசி எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க, 1928. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், மனித உடலில் இரத்த குழாயின் நீளம் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க, 96,000 கிலோமீட்ரு. மீட்டரில் 96,000 கிலோமீட்ரு. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டருன்னு, எவ்வளோ தூரம் வரும்னு. நெக்ஸ்ட் கொஷின், சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை உணர்த்தும் உயிர்காட்டிகளாக விளங்குவது எது? சுற்றுச்சூழல் பாதிப்பினை உணர்த்தும் உயிர்காட்டியாக விளங்குவது வந்து லைக்கான்கள். ஓகேவா கைஸ், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் வேணும் அப்படின்ற மாதிரி. நான் கன்ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் கொஷின், தைம சுரப்பியின் வளர்ச்சி காலம்? தைமஸுங்கிறது நம்ம மாறு பகுதியில் இருக்குது, அது எவ்வளோ வருஷம் வளரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து 12 வருஷம் வந்து வளரும், அதுக்கப்புறம் வளராது, அப்படியே தான் இருக்கும். தேவதாசி முறை அறிமுகம் செய்தவர் யார்? தேவதாசி முறை அப்படிங்கிறத யார் அறிமுகம் செய்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சோலர்னு நினைக்கிறேன், இது மறந்துடுச்சு. ஓகேவா, ஐ திங்க் 90% சோலர் தான். நெக்ஸ்ட் கொஷின், பரதநாட்டியம் முறை அறிமுகம் செய்தவர் யார்? ஆமாம், இந்த கொஷினுக்கு கன்ஃபார்ம் வந்து சோழர் தான். ஓகேவா, பரதநாட்டிய முறை அறிமுகம் செய்தவர் வந்து சோழர் தான் இவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், காந்தியை கவர்ந்த தமிழ் நூல் எது? காந்தியை கவர்ந்த தமிழ் நூல் வந்து திருக்குறள். நெக்ஸ்ட் கொஷின், குறுநில மன்னர்களை எப்படி அழைக்கப்படுகிறது? இங்கே பாருங்கள், குறுநில மன்னர்களை வந்து வேலியர்கள் அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. அதுக்கப்புறம் உப்பு விற்பனை செய்கிறவர்களை வந்து உமனர்கள் அப்படின்ற மாதிரி அழைப்பார்கள். நெக்ஸ்ட் கொஷின், இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? சொல் வந்து 4 வகைப்படும். இலக்கணம் தமிழ் சொல்லின் படி இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். இதே சொல் அப்படின்னா 4 வகைப்படும். நீங்கள் இதெல்லாம் குழப்புற கொஸ்டினாக ஒரு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. நல்லா ஜாலியாக படிங்க, அப்படின்னா தான் ஓரளவுக்கு மறக்காது. நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் படித்தேன்னா கன்ஃபார்மாக இருந்துடும். ஓகேவா, நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் இதுதான். நீங்கள் படிக்கிறப்போ ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக படிங்க, அப்படியே நோட் எடுத்து எழுதுங்க ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கப்போ அப்படியே திருப்பி பாருங்கள். கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ மறக்காது, டக்கு ஞாபகம் வருவோம் உங்களுக்கு கொஷின். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க இது குழப்புது மறக்குது, எனக்கு இன்றைக்கி படித்தா நாளைக்கு மறக்குதுன்னு. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு எடுத்தே ஆகணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா மறக்காது, நோட்டை வச்சு ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்தோறும் சொல் வந்து இடைச்சொல். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின், சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? சுதேசி இயக்கம் வந்து 1905. வங்கப்பிரிவும் அப்படிலாம் 1905 தான் வரும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். இது ஒரு ட்ரிக்கு ஓகேவா. இப்போ இதை பரிச்சயமா இந்த இயரில் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பறிச்சுக்கணும். அப்படின்னா மறக்கவும் மறக்காது. இப்போ 1920 ஒத்துழையாமை இயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கிலாஃபட் வந்து 19 அந்த மாதிரி கண்டினியூவாக பறிச்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வஉ சிதம்பரனார் எப்போது சுதேசி நாவ இயக்கத்தை தொடங்கினார்? 1906 ஓகேவா. இதே சுதேசி இயக்கம் அப்படின்னா அது வந்து 1905. இதே சுதேசி இயக்கத்தை வந்து சுதேசி நாவா இயக்கம் அப்படின்ற மாதிரி, அதாவது கப்பல் 2 வாங்கி வருவார் சுதேசி, 10 லட்சம் அந்த மாதிரி ரேட் இருக்கும். அவர் வாங்கி 2 கப்பல் வருவார். அதுக்கு பேர் வந்து லாவா, அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ கப்பல் பேர் இன்னொன்று ஏதோ வரும் மறந்துருச்சு. இந்த 2 கப்பல் தான் வாங்கி வருவார். அது வந்து இலங்கைக்கு தான் போயிட்டு வரும். இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து எங்கே எங்கே வந்து பயணம் செல்லும் அப்படின்னா இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு தான் போயிட்டு வரும் ஓகேவா. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், சுதேசி இயக்கம்னா 1905. இதே சுதேசி நாவ இயக்கம் வந்து 1906. இதை யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா சிதம்பரனார், வஉ சிதம்பரனார் அப்படின்ற மாதிரி ஈஸியாக படிச்சுக்கலாம். நம்ம அவ்வளோக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும் தேவையில்ல. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எதுன்னு கேட்குறாங்க. பழமையான பாசன முறை அப்படின்னா ஏரி பாசனம் தான். ஏன்னா அந்த காலத்தில் ஏரிலாம் கட்டி, நம்ம சோழர் காலத்தில் நிறைய ஏரிலாம் கட்டி இது பண்ணியிருப்பாங்க. அதேமாரி நம்ம ஒரு கொஷின் தெரியலாம், அது அப்படியே கொஞ்சம் யோசிச்சாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் பிசியை பொறுத்த வரைக்கும். முதல் முக்கிய நீர்ப்பாசன முறை அப்படின்னா அது வந்து இது வந்து இப்போலாம் கிணறு வச்சு தான் எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் பழைய அந்த காலத்தில் வந்து ஏரி தான் நம்பி இப்போ விவசாயம் பண்ணாங்க. அந்த காலத்தில் வந்து அடிக்கடி மழை பெய்யும், ஏரியில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் மழை பெய்யாது. ஸோ அதெல்லாம் கிணறு தோண்டி கிணத்துல இருந்து எல்லோரும் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், 2ஆம் முக்கிய நீர்ப்பாசன முறை. நெக்ஸ்ட்டு கால்வாய் 47% ஏதோ எனக்கு சரியாக தெரியல. கிணற்று பாசனம் வந்து 54 47 ஏதோ வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு கால்வாய் பாசனம். அது மூலியமாக தான் பயிர் விளைவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஒட்டகை சிவிங்கியின் பிறக்கும் பொழுது இருக்கும் உயரம், அதாவது ஒட்டகை சிவிங்கி ஃபஸ்ட்டு எவ்வளோ பிறக்கும் போது எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து 6 அடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா. அப்புறம் 1.8 மீட்ரு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே சரி. திருவருட்பா நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, திருவருட்பா, இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் தான் இந்த ஆன்சர் வந்து சொல்ல போகிறீங்க. திருவருட்பா ஓகேவா. திருவருட்பாவோட பாடல் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை தேடி படிக்கிறதுக்கு மறக்கவே மறக்காது. இந்த கொஷினை நீங்கள் தேடி ஆன்சர் சொல்லுங்கள், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கொஷின், மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? மனித உரிமை ஆணையம் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு ஆணையரும் உறுப்பினர்களை யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். மேக்ஸிமம் நியமிப்பார் அப்படின்னா மத்திய அளவில் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இது மாநில அளவில், நம்ம தமிழ்நாட்டு அளவில் அப்படின்னா அது வந்து ஆளுநர் தான் அந்த மாதிரி துணைவேந்தர், அப்புறம் மாவட்ட நீதிபதி, அந்த மாதிரி இருக்கிறதுல முதலமைச்சர் அமைச்சர் அவங்க எல்லாத்தையும் நியமிப்பார். நெக்ஸ்ட் கொஷின், தற்போதைய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் வந்து அருண்குமார் மிஸ்ரா, மனித உரிமை ஆணையத்தின் ஓகேவா. இப்போது லலித் அப்படின்னா அது வந்து யார்? இந்தியா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஓகேவா. திரௌபதி முர்முங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கொஷின் கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. 15வது குடியரசுத் தலைவர் ஓகேவா. நிதி ஆயோக் தற்போதைய தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் இங்கே பாருங்கள், நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் வந்து கொஷின் வந்து தப்பாக இருக்குது. தற்போதைய துணைத் தலைவர்னு கேட்டிருக்கணும். தலைவர் அப்படின்னா எப்போதுமே நிதி ஆயோக தலைவர் வந்து பிரதமர், அதாவது நரேந்திர மோடி தான். துணைத் தலைவர் அப்படின்னா ஆன்சர் வந்து சுமன் பெரி. ஓகேவா, துணைத் தலைவர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் வந்து டெல்லி. கன்ஃபார்ம் தலைமையகம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆண்டிலேருந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டேஸ், இந்த நாள் இப்போ மலைகள்லாம் எந்த நாள், எழுத்தறிவு தினம் எப்போ அப்படின்ற மாதிரி நாள் இருக்குது, தண்ணீர் தினம், இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993 தொடங்கினாங்க. இதே மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ அப்படின்னா 1994 தொடங்கினாங்க. தமிழர்களின் இருண்ட காலம் அப்படின்னா அது வந்து களப்பிரர்கள் காலம்தான் இருக்கும். இந்த இருண்ட காலத்தில் தான் சீவக, சிந்தாமணி, குண்டலகேசி ரெண்டுத்தையும் ஏற்றிருப்பாங்க. கொஷின் கேட்பாங்க இந்த கொஷின். ஓகேவா, அவள் தான் கைஸ். ஒரு 57 கொஷின் 58 கொஷின் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த கொஷின். இந்த சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு இந்த பிடிஎஃப் இருக்குது, ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்குது. கொஷின் ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.